நல்லா திருப்பி பாருங்க அப்படின்னு சொன்னாராம். ராஜா மறுபடி வாங்கி திருப்பி பார்த்துட்டு எல்லா கடிகாரத்தை போல தான் இருக்குது, இந்த சிறையில் போட்டு போல தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். இங்கே அந்த ராஜா அந்த தாத்தா சொன்னாராம், இது மாதிரி வந்து அவர் வயசானவராக இருக்காருல்ல, வயசானவெல்லாம் பொறுமையாக நடப்பாங்களா, கேப்பாக நடப்பாங்களா, வல்லமாக நடப்பாங்க. அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கும் அந்த அரண்மனைக்கு வந்து ரொம்ப தூரமாக, அதனால் அந்த அறிவிப்பு அந்த தாத்தா கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அப்போ வந்து திங்கக்கிழமையா ஞாபகம் வச்சுங்க சரியா. அந்த தாத்தா பொறுமையாக அந்த அரண்மனைக்கு நடந்து போய் லைன்லாம் ஆக்கிட்டு அந்த ராஜா கிட்டே போகிறப்போ வந்து புதன்கிழமை வந்துருச்சான். ஓகேவா, அந்த ராஜா சரி அந்த தாத்தா என்ன சொன்னாரா ராஜாவாண்ட, சரி உங்களுக்கு இது வந்து வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, சரி என்ன பண்ணுங்க, நான் திங்கக்கிழமை காலையில் வந்து நான் வந்தேன், இப்போது டைம் அந்த நேரம் வந்துனாச்சு, புதன்கிழமை வந்துச்சா, அந்த இழந்த அந்த மணி நேரத்தை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் தரேன்னு சொன்னேன், அந்த ராஜா தான் தரேன்னு சொன்னார், அந்த ரெண்டு மடங்கு காசு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அந்த ராஜாவை பார்த்து சொன்னாரான். அந்த ராஜா அதுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துச்சான், நீ தான் லூசா, அந்த இழந்த மணி நேரத்தை வந்து யாரால திருப்பி தர முடியுமா, அதை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பார்த்து திட்டினாராம். அப்போ தான் வந்து அந்த தாத்தா வந்து அந்த ராஜாவை பார்த்து சொன்னாராம், இது மாதிரி அந்த அறிவிப்பு கொடுக்குறப்ப அந்த ராஜ்யத்தை சுற்றினா நடந்துருந்தது, அப்போ வந்து அந்த நாட்டை வந்து வெற்றி பெறணும் வந்து என்ன பண்ணாங்க, ஆளுங்களாம் வந்து சுற்றி இருந்தாங்க, அதை பற்றி அவருக்கு கொஞ்சமாக கவனம் இல்லாமல் என்ன பண்ணார், எதில் கவனமாக இருந்தார் அந்த ராஜா, அதில் வந்து கவனமாக இருந்தார். அப்போ தான் அந்த தாத்தா சொன்னாராம், உங்களுக்கு நேரத்தோட அந்த இது அந்த மதிப்பு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், நீங்கள் தரேன்னு சொன்னேன், அந்த ரெண்டு மடங்கு காசு எனக்கு தேவலை, இந்த ராஜ்யத்தை சுற்றி வந்து யார் படையெடுப்பது இருக்குது, எதிரிகளெல்லாம் வந்துருக்குறாங்களோ அதை பிடிச்சி திட்டத்தை போடாமல் வந்து விலையோர பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுல உங்கள் நேரத்தை செலவிடுறீங்களே, இது சரியான கேட்டாராம். அப்போ தான் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சான், எதை அவர் வீணாக்கின்னு இருக்கிறாரு, நேரத்தை வந்து வீணாக்கின்னு இருக்கிறாரு, அது வீணாக்குனா என்ன பண்ண முடியும், ரெண்டாவது வாங்க முடியுமா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க வந்தேன்னு சொன்னோடனே ராஜா வந்து அந்த தாத்தா மேலே வந்து ரொம்ப பிரியமாயிடுச்சான். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுனா சொன்னாராம், இதுக்கப்புறம் வந்து முக்கிய ஆலோசகர்ன்ற பொறுப்பு வந்து உங்களுக்கு தரேன், இங்கேயே நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாராம். நல்லா கூட்டிச்சு அவங்களுக்கு நமக்கு வசந்த ஒரு பார்ப்போம். சிவசியர் 5:16 பதினாறு நாட்கள் கொண்டாடுவீர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் என்னவா இருக்குது, நல்லா இருக்குது, அதனால வந்து காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும் சரியா. வீணாகிட்டா வந்து அது கிடைக்குமா, கிடைக்காது. நீங்களே வந்து ஸ்கூல் போகிற டைமில் படிக்கிற டைமில் வந்து படிக்காம விட்டானாமா, திரும்ப கிடைக்குமா, கிடைக்காது. அதே போல் தான் காலமும், ஓகேவா, நல்லா பண்ண காலத்தான் வீணாகக்கூடாது, ஏன்னா வந்து அதே திரும்ப பெற முடியாது சரியா. அந்த தாத்தா எப்படி அந்த ராஜாவுக்கு அந்த காலத்தோட மதிப்பை புரிய வச்சாரோ, நீங்களும் அந்த இந்த கதையை கேட்டுனா பண்ணோம், உங்களுக்கு வந்து காலத்தோட இது வந்து புரியணும் சரியா. வீணாக்குவீங்களா காலத்தை, வீணாக்கினா திரும்ப அது கிடைக்குமா, கிடைக்காது, ஓகேவா. நாட்கள் என்னவா இருக்குது,
அதனால வந்து அதெல்லாம் பண்ணோம் பிரயோஜனம் பார்த்தீங்க சரியா சரி அடுத்து பாட்டுக்கு போயிடலாமா பாட்டு